பாப்பு கண்ணா கவனிங்க, எடுத்துக்காட்டு 2.11. இங்க என்ன கொடுத்திருக்குது? 70,004 மற்றும் 778 ஆகிய எண்களை 7 வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க டீக்கன்னு டக்குன்னு எழுதிடலாம். இருந்தாலும் முதல் அந்த மட்டுவை பத்தி என்னன்னு பாத்திரலாம். இதுல என்ன சொல்லணும்? ஏ காங்க்ருவன் டு பி மட்டு என். இங்கிலீஷ்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இத என்னன்னு எழுதலாம்? மாட் என். என்னன்றீக்கன்னு சொல்லலாம். இத மாட் மாட் என். இதனுடைய பொருள் என்னன்னா, ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும். அப்ப இதுல பி அப்படின்றது என்ன அப்படின்னா மீதி. பின்றது என்னது? மீதி. புரியுதுங்களா? அதாவது ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும். அப்ப அத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? கே அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு கேஎன். இதுதான். இப்ப இதெல்லாம் வேண்டாம். இப்ப இதை பார்த்த உடனே எப்படி சொல்லலாம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடலாம் டிக்கண்ணு. ஏன்னா இது எதால் வகுபடும்ட்டாங்க? 7 வகுபடும். அப்ப மீதி கடகடன் கொடுத்துடலாமா இல்லையா? என்ன அது இங்க வந்துடணும்? நான் டக்குன்னு ஆன்சரை சொல்லிடுறேன், இல்லாட்டி ஸ்டெப்போட செய்யுங்க. இதுல என்ன போட்டுக்கலாம் நம்ம? 70,000 காங்க்ருவன் டு 0.7. 70,000 போது 7 வகுக்கும் போது மீதி என்ன வரும்? 0. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 70,004. அப்ப ரெண்டு பக்கமுமே நம்ம என்ன கூட்ட போறோம்? 4 கூட்ட போறோம். ஏன்னா நமக்கு இங்க மீதி கிடைக்கணும். புரியுதுங்களா? 0 கூட்டல் 4. அப்ப என்ன போட்டுக்கணும்? மட்டு 7. ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? இந்த இடத்துல என்ன நமக்கு வந்து ஆன்சர் ஆக்சுவலா வரணும் சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவுதான். டக்குன்னு சொல்லலாம். எப்படி? இத கூட்டுறோம் நம்ம. இந்த கொடுத்திருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு காங்க்ருவன் டு 4.7. இப்ப இது புரிதலுக்காக, என்ன 2 மார்க்ல கேட்டா இப்படி செய்யணும், அதுக்காக முத கணக்கு இப்படி சொல்லிட்டேன். இப்ப இந்த 778 டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாமா? எப்படி சொல்லிடலாம்? 778 காங்க்ருவன் டு மீதி என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 1.7. ஏண்டா கண்ணா? ஏன் இது வந்து டைரக்டா ஆன்சர் கொடுத்துட்டேன். ஆக்சுவலா ஸ்டெப்போட செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும் நம்ம சொல்லுங்க பாக்கலாம். 777 காங்க்ருவன் டு 0.7. ஏன்னா இது என்னது? மீதி இன்றி வகுபடும். அப்பதான் மீதி இன்றி வகுபடும்னா 0 வரும். அப்ப ஆனா நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் என்ன? 778. அப்ப கூட்டல் 1 போட்டாதானே வரும். அப்ப 0 கூட்டல் 1. அப்ப இங்க என்னது? மட்டு 7. அப்ப இங்க என்ன வரும்? 778 காங்க்ருவன்ட் என்னது? 1. அப்ப என்னது? மட்டு 7. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இது மாதிரி ஸ்டெப்போட செய்யணும். ஆக்சுவலா இதையும் அப்படிதான். பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆக்சுவலா 70,004 காங்க்ருவன்ட் டு 70,000 வரைக்கும் வரும். அப்ப மீதி என்னது? 4.7. இப்படி டைரக்ட் ஆன்சர் சொல்லிடலாம். 1 மார்க்கா இருந்தா இப்படி டைரக்டா ஆன்சர் நம்ம சொல்லலாம். 2 மதிப்பெண்ணாக இருந்தா இப்படி நீ கொஞ்சம் செய்யணும், வேற ஒண்ணும் கிடையாது. மட்டு 7னா நான் என்னென்ன இலக்கங்கள் வரும்? 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் தான் வரும். புரியுதுங்களா? அப்ப 7 வரும்போது மறுபடியும் என்ன வந்துருது? 0 வந்துருது. புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ண? அதனால 6 வரைக்கும் தான். 7 வரும்போது அது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள், மீதி இன்றி வகுபடும் வந்துடும். ரைட்டா? வெரி குட்.